முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஹலோ மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அது வந்து மா, என்னாச்சு? எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. ஜான்கி ஆண்டி, அம்மாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சில நேரத்துல கோவப்படுறாங்க, சில நேரத்துல அழுறாங்க, சில நேரத்துல எரிஞ்சு விடுறாங்க. இப்ப பாருங்க, அக்கா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு. ஆமாமா, நீ வெக்கப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னல, பிரீதாக்கு ஒரு சடங்கு இருக்குன்னு. அப்பல இருந்தே இவங்க பிரீதாக்கு போன் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பதட்டமாவே இருக்காங்க. இப்ப போன் பண்ணிட்டதுனால அத பத்தி மட்டும் தான பேசுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தான பேசுவாங்க. அதுதான், எல்லா பொண்ணுங்களையும் அனுப்புற மாதிரி புகுந்த வீட்டுக்கு நான் அவன சந்தோஷமா அனுப்பல. முறப்படி எல்லாம் நடந்திருந்த உன் புகுந்த வீட்டுக்கு உன சந்தோஷமா நான் வழி அனுப்பியிருப்பேன். நிறைய விஷயங்களை உனக்கு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனப்போ எங்க அம்மா என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் உனக்கு சொல்லியிருப்பேன். ஆனா அதெல்லாம் நடக்காம போச்சு. அத இப்ப எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றதுன்னு புரியல. நீங்க சொல்லுங்கம்மா, நான் அதை புரிஞ்சுப்பேன். நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணாச்சே. உனக்கே நல்லா தெரியல பிரீதா, ஒரு பொண்ணு கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். அவ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தோட அவ ஒன்னு சேர்ந்துருவா. இப்ப உன்னோட வாழ்க்கையும் புதுசா ஆரம்பமாயிருக்கு. நல்லபடியா பாசமா எல்லா உறவுகளையும் அனுசரிச்சு நடந்துக்கோ. புரியுதா? உனக்கு அங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நீ தாங்கிக்கணும். எனக்கு நல்லா தெரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு நல்லா சமாளிப்பா. ஆமாமா, ஆனா கரணை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு தெரியாதுமா, கரணுக்கு என் கூட கிரக பிரவேசம் பண்ண கூட விருப்பம் இல்ல. என்ன, ஒரே விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், பிரீதா என்னோட மனைவி இல்ல, நான் இவள என்னோட மனைவியா ஏத்துக்க மாட்டேன்னு. அம்மா, இப்போ என்ன அவன் மனைவியா ஏத்துக்கிட்டானா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்ன அவன் தப்பானவளா காட்டணும்னு நினைக்கிறான், என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறான். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, மகேஷ் அங்கிளோட இந்த, அதாவது மகேஷ் மாமாவோட இந்த ஒரு நிலைமைக்கு நான் தான் காரணம்னு கரண் சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ என்னமா பண்றது? ஒரு நிமிஷம் இருமா. மகேஷ் அண்ணாவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு கரண் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா இல்லையா? அந்த தப்பான எண்ணத்தை யார் உருவாக்கினது? அந்த வீட்ல இருக்கிற ஷர்லினும் மஹிராவும் தானே? அவங்கதான் இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீ அங்க போயிட்ட, அவங்களுடைய தப்பான எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும்ல. அதனாலதான் நீ அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்க. நீ எல்லாருக்காகவும் போராடணும், உனக்காக போராடணும், மகேஷ் அண்ணாவுக்காக போராடணும். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், நீ ஒண்ணு கவலைப்படாத. அவன் பொய் சொல்றாமா? நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எல்லார்கிட்டயுமே அவன் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நோட்டீஸ் அனுப்புனேன்னு சொன்னான். அலுமினிக்காக டிமாண்ட் பண்ணனா, நான் வந்து பணம் கிட்டேனா. இது பொய்யான விஷயம் தானம்மா? அவன் சொல்றது எதுவும் பொய் கிடையாது. அவனோட மனசை மாத்திருப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் ஷர்லினும் மஹிராவும் தான் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்றேன்ல, அவனோட மனசுல நீ இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கரண் அவங்களோட வலையில மாட்டிக்கிட்டான். இதுதான் உண்மை. கரண் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாதுமா. அதுவும் கரெக்ட் தாமா. ஏன்னா இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த மஹிராவும் ஷர்லினும் தான் இருக்காங்க. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.